பார்த்தீங்கன்னா இந்த வனிதாங்கிற பேர் வந்து விங்கிறது சுக்கரன், ஓகேங்களா. இந்த சுக்கரன் என்ன பண்ணுவார், நல்லா ஒரு எப்படி சம்பாதிக்கலாங்கிற மைண்டெல்லாம் இருக்கும், சரிங்களா. பொருளாதாரம் இவங்களுக்கு கண்டிப்பாக அது மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். ஆனாலுமே இந்த ரெண்டாம் இடம் என்னங்க, ஏ வந்துருச்சு. ஏங்கிறது என்ன, சூரியன். அப்போது லாஸ்ட் எழுது சூரியன். அப்போது என்னென்னா, அப்பா அப்பானால் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்காது. ஒன்றா அப்பா இருக்க மாட்டார், ஓகேங்களா. அப்போது என்னென்னா, இவங்களுக்கு பேர் புகழ் நிச்சயமாக உண்டு. ஏன்னா லாஸ்ட் லெட்டர் ஏ வந்துருச்சு, பேர் புகழ் நிச்சயமாக உண்டு. ஆனாலுமே இந்த சூரியன் அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், சரிங்களா. இப்போ இந்த இவங்க ஜாதகத்தில் சூரியன் இப்போ கடக லக்னமாக இருந்து சூரியன் வந்து ரெண்டாம் அதிபதி, ரெண்டாம் அதிபதிக்கு எட்டில் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வருமானமே பிரச்சனையாக இருக்கும். அப்போது முதலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நட்சத்திரங்களை வச்சு பேர் எடுப்பாங்க. இப்போ அனுபவ ரீதியாக ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும்போது, இந்த பேரையும் பார்க்கும்போது, இந்த பேருக்குண்டான அமைப்பு எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படியும் அப்படி தான் நடக்குது, சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எட்டில் சூரியன் நிற்கிறதுனால இவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்களுக்கு அந்த வருமானங்கிறது தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இவங்க ஜாதகப்படி எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தை வந்து முன்னாடி நம்ம பேரை கொண்டு வரணும். இப்போ இன்சிலோடவே பேர் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கே வனிதான்னு வச்சுக்கோங்க. கே வனிதா, கே வனிதானே கூப்பிடுவாங்க, இல்லை வனிதான் மட்டும்தான் கூப்பிடுவாங்க, இல்லைங்களா. அப்போ இந்த வனிதாங்கிற பேர் என்ன வந்துருதுன்னா 23 வந்துருது டோட்டலு. எவ்வளோ காசு வந்தாலும் செலவாயிரும், சரிங்களா. எவ்வளோ காசு வந்தாலும் செலவாயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இவங்க ஜாதகப்படி ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அதைப்படி நம்ம என்ன பண்ணணும், பேருக்கு உண்டான டோட்டலும் நல்லா இருக்கணும், ஜாதகப்படியும் பேர் இருக்கணும், நியூமாலஜி படியும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குது, இல்லாட்டி எப்பேற்பட்ட கோடீஸ்வரங்கள் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருது, சரிங்களா. பெரிய ஆளுங்க அரசாங்கத்தில் பெரிய போஸ்டிங் வந்து அவங்களாம் பதினி இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, நிறைய பேர்த்த நான் பார்க்குறேன் நான். அப்போது நான் இப்போ ஒரு சயின்டிஸ்ட்டுங்க ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு, ஆனால் இப்போது பென்ஷனை வச்சு தான் அவரோட ஜீவனமே நடக்குது, சரிங்களா. அப்போ அவங்களாம் சம்பாரித்து எவ்வளவோ செட்டில் ஆகிருக்கலாம், ஓகேங்களா. அவங்களோட குழந்தைகள்லாம் நல்லா இருந்திருக்கலாம். இப்போ அந்த பென்ஷனை வாங்கி அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட மருத்துவ செலவு அதை தான் பண்ண முடியுது, குழந்தைகளை படிக்க வைக்க முடியல. ஏன்னா இப்போ லேட் மேரேஜ், பையன் இப்போ தான் செகண்ட் இயர் படிக்கிறான், சரிங்களா. அப்போ அந்த மாதிரிலாம் பேர் வந்து அந்த பிரச்சனையை கொடுக்குது. அப்போ உங்கள் பேர் எப்படிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. குழந்தை பிறக்கிற குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, நட்சத்திரம் இப்போ ரோகிணி நட்சத்திரமா வி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருவாங்க, அப்படி இல்லைங்க, சரிங்களா. நம்ம என்ன பண்ணணும், அவங்க ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு பிரகாரம் வைக்கணும், நியூமாலஜி படியும் டோட்டல் வரணும், ஓகேங்களா. அப்படி பார்த்து வைக்கிறதா சிறப்பாக இருக்கும், பாருங்க. இது ஏன் எல்லாம் சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா. இவர் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சங்கர் கணேஷ். சங்கர்ங்கிற பேர் வந்து சூரியனோட பேர், ஓகேங்களா. கணேஷுங்கிற பேர் பார்த்துட்டிங்கன்னா கேதுவோட பேர், கேது பகவான் பேர். அப்போ சூரியன் கேது, பேர்லேயே சூரியன் கேது வந்துருச்சு. அப்போது அப்பாட்டிருந்து கிடைக்கிற கொடுப்பனைகள் அவருக்கு கிடைக்காது, சரிங்களா. இவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சங்கர் கணேஷ், அப்போ சூரியன் கேது. அப்போ என்னங்க, ஒன்று சங்கருங்கிறது சூரியன், இது கேது, 17 வந்துருச்சு. கூட்டம் என்ன வந்துடுது, 8 வந்துருச்சு. இவருக்கு போராட்டமான வாழ்க்கை இருக்கும், சரிங்களா. நிறைய போராடுவார், எல்லா ஏதாவது கெட்ட பேர் அவமானங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஏற்படும், ஓகேங்களா. இதில் ரெண்டாம் எழுத்து ஏ வந்துருச்சுங்களா. அப்போது அப்பானால் ஒன்றா அப்பா இருப்பார், இல்லை அப்பானால் கிடைக்கிறது கிடைக்காது, ஓகேங்களா. லாஸ்டில் வந்து என்ன வந்துருச்சு, ஹெச் வந்துருச்சு.
ஹெச்ங்கிறது என்ன, புதன். அப்ப இந்த புதன்னால இவருக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், சகோதரி வாழ்க்கை பிரச்சனையாகும், ஓகேங்களா. குழந்தைகள் இருந்தா பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனையாகும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க பேர்ல, ஓகேங்களா. அப்போ சங்கர் கணேஷுங்கிற பேரு சூரியன் கேது நம்பர்ஸ்லயும் பாருங்க இந்த அமைப்பு. அப்போ இவருக்கு நம்ம மாற்றம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரா, சரிங்களா. அப்போ உங்க பேர் எப்படி இருக்குது, அதோட அர்த்தம் எப்படி இருக்கு, அதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அப்போ இதுக்கு உண்டா நம்ம என்ன பண்ணணும், எஸ் இப்போ இது வந்து ஏ சங்கர் கணேசன் வச்சுக்கோங்களேன். ஏங்கிறது ஒன்று, எஸ்ங்கிறது மூணு. ஒன்று எதிர்பார்த்தா அவருக்கு நடக்காது, அவரோட எதிர்பார்ப்பெல்லாம் ஏமாற்றமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும், டோட்டலும் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை பேரவே சங்கர் மட்டும் வச்சுக்கலாமான்னு பார்க்கணும், ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா, அந்த மாதிரி பேருக்கு ஒரு வலிமை உண்டு. நம்மளோட நாம யோகத்துக்கு ஒரு பேருக்கு வைப்ரேஷன் கண்டிப்பாக உண்டு. பேரு தான் நம்மளை வழி நடத்துறது, ஓகேங்களா. இப்போ ரஜினிகாந்த்னு இருக்குது, அவர் என்ன பண்ணார், சிவாஜிராவுங்கிற பேரை ரஜினிகாந்த்னு சொன்னதுக்கப்புறம் தான் வெற்றி அடைஞ்சார். இப்போ சூர்யாவோட சார், சூர்யா சாரோட நேம் என்ன, சரவணன். சூர்யான் மாத்தினதுக்கப்புறம் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட பேர் என்ன, அந்த பேரை நம்ம எப்படியெல்லாம் இயக்கலாம், எப்படி மாற்றம் பண்ணலாம், அதை தெரிஞ்சுட்டு அதை என்ன பண்ணணும், மற்றவங்களை சொல்ல வைக்கணும். இப்போ என்னோட பேர் பி வினோதினி, நான் என்ன பண்ணேன், எம்பி வினோதினி சொல்ல வச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஜெயிக்கிறேன், சரிங்களா. பி வினோதினிக்கிற வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன், சரிங்களா. அதனால உங்கள் பேர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பேர் பத்தி அர்த்தமா நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க மேடம், அதுல ஒரு சில பேர் படிக்கலாமா. ஒருத்தங்க வந்து ஜீவிதான்னு போட்டுருக்காங்க, அவங்க பேர் ஜீவிதா. அவங்க பிறந்தது வந்து 26/6/94 போட்டிருக்காங்க. ஜீவிதா, நீங்க தனிப்பட்ட முறையில் கன்சல்டிங் எடுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும் உங்களுக்கு. லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களோட டேட்டா பர்த்டே வச்சு சொல்றேன் நான், 26ஆம் தேதி பிறந்தனால. ஆமா, 26ஆம் தேதி பிறந்தது. 26 கொஞ்சம் சரி, ஓகே. நீங்க முடிச்சிருங்க. ஜீவிதா ஸ்பெல்லிங் சொல்லுங்க. J E E V I J E E V I V I T H A T H A ஜீவிதா. இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கனா புதன் சம்பந்தப்பட்ட தொழில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சுடுவாங்க, சரிங்களா. ஆனா வந்து என்னன்னா நண்பர்கள் இல்லாட்டி சகோதரிகள் இவங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க. பேர் புகழ் நிச்சயமாகவே இவங்களுக்கு உண்டு, கவர்மெண்ட்னாலே ஆதாயங்கள் நிச்சயமாக உண்டு இவங்களுக்கு. இது டோட்டல் மட்டும் பார்க்கணும், அவங்க ஜாதகப்படி நம்ம இதை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ஓகேங்களா. ஓகே.